ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தித்தி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் மாரியம்மன் பண்டிகை நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பண்டிகைக்காக எல்லோரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்களை எல்லாருமே இன்வைட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் சொந்தக்காரங்களுக்கு நம்ம வராங்க இல்லையா, ரிட்டர்ன் கிஃப்டாக விளக்குமா தான் கொடுப்பாங்க. பட் இப்போ யாரும் அவ்வளோவா விரும்புறதில்லை. ஸோ அதனால் சாமிக்கு மட்டும் விளக்குமா செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு கறி விருந்து சாப்பிட வச்சுட்டு அவங்களுக்கான ரிட்டர்ன் கிஃப்டாக பூந்தி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மட்டும் இல்லை, ஊரில் மோஸ்ட்லி எல்லாருமே பூந்தி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பூந்தி செய்கிற அண்ணாவை என்னோடய தாத்தா கூட்டிகிட்டு வந்திருந்தார். ஸோ அவர் தான் இப்போ பூந்தி செஞ்சிட்ருக்காரு. ஆக்சுவலாக கடல மாவு எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான அளவுக்கு கடல மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுறாரு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாணலி வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறாரு. இதில் கிட்டத்தட்ட 8 லிட்டர் ஆயில் விட்டுருக்காரு. கடல மாவு எவ்வளோ போட்டாங்கன்னா 4 கிலோ அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் அதில் பொறிச்சு எடுக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய விலாக்ஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூவாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா. இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதில் இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறாங்க. எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் சூடான உடனே அவங்க ஒரு கரண்டி வச்சுருக்காங்க, பூந்தி செய்கிற கரண்டி. ஸோ அந்த கரண்டியில் இந்த ஒரு லிக்யூடை எடுத்து ஊற்றிட்டு, இந்த கடல மாவு தண்ணி இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. அந்த ஹோலில் இந்த குட்டி குட்டியான பூந்தி வருது. ஸோ என்ன நல்லா காஞ்சதுனால உடனே எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தில் போட்டுடுறாங்க. சேம் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஒரு கப்பாக ஊற்றி தட்டி 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 அதுக்கப்புறமா டக்குன்னு வெந்துடுது. வெந்ததை எடுத்து அதே பாத்திரத்தில் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு டிப், ஏலக்காய் வந்து சீக்கிரமாக தூள் ஆகலைன்னா கொஞ்சமாக நல்ல பவுடராக தூள் ஆகணுன்னா கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி தூள் பண்ணியாச்சுன்னா நல்ல மையா அரைஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிப், அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி பூந்தியெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு அதே ஆயிலில் முந்திரியும் திராட்சையும் பொறிச்சு எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், பொறிச்சு எடுத்தாச்சு, ஆயிலே பொறிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா அவங்க பாகு ரெடி பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி ஷோ ஆகுது. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறாங்க, நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிறாங்க. அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறாங்க. சர்க்கரையுமே 8 கிலோலேருந்து 10 கிலோன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. ஸோ தேவையான அளவு சர்க்கரை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்ல பாகுபதம் வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாகு, இந்த சர்க்கரை பாகு பதம் வந்தப்புறமா பாதியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் இப்போ மேக் பண்ணி வச்சாங்க இல்லையா பூந்தி, அதை கொட்டிடுறாங்க. பூந்தி அப்புறமா வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே அந்த பெரிய பாத்திரத்துலேயே நல்லா கொட்டிட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இதிலே ஏலக்காய் தூள் பண்ணி வச்சு இல்லையா, அதையும் கொட்டி கலக்கிடுறாங்க. இங்கே மீதமாக எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா பாகு, அதையுமே கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கலக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஏலக்காய் தூள் கொட்ட போகிறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ ஏலக்காய் தூளை கொட்டிட்டாங்களா, நெக்ஸ்ட்டு இந்த பாகையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுனாலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அவர் அந்த மாதிரி விட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டெல்லாம் ஆற விட சொல்கிறாங்க. ஆறி நல்லா ஊறி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போது சாப்பிட்டு பார்க்கவும் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே வந்து இன்னுமே ஊறிட்டு இந்த பாகில் பூந்தி ஊறிட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில், ஒருவேளை எதுவுமே தெரியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நைட்லாம் ஊறணும். பட் எப்பயாவது அடிக்கடி கிளறி விட சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்தது. நெக்ஸ்ட் டே நாங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு. ருஷி ஹெல்ப் பண்ணால் பேக் பண்ணுறதுக்கு, தாத்தாவும் ருஷியும் தான் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சாச்சு. வர்றவங்களுக்கு கறி விருந்து சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா பூந்தி 2 பனானா ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்து அனுப்பினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப்